குஸ்தி வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது சார், கோதாவில் போடுவோம், பெட்லேயும் போடுவோம். ஸோ இப்போ பேசிக்காக கிராமத்தில் எல்லாருமே வந்து கோதாவில் தான் போடுவோம். கோதானா? கோதான்னா ஒரு பத்துக்கு பதினஞ்சு குழி வெட்டிக்கிடுவோம். குழி வெட்டி அதில் வந்து செம்மண் போடுவோம். செம்மண் சளைச்சி போட்டு ஒரு 20 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மினிமம் ஒரு 30 லிட்டரு எறும் பால் ஊற்ற வேண்டி வரும். எறும் பால் ஊற்றி வேப்பலை இதெல்லாம் போட்டு குழச்சி பூசி வச்சுட்டு போயிடுவோம். ஒரு 20 நாள் 21 நாளையில் அது வந்து பொறுபொருன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் விளாடுவோம். ஓ, இவ்வளோ செட்டப் பண்ணுவாங்களா? அதுக்கு சும்மா விளாட முடியாது. கோதாங்கிறது ரெடி பண்ணுறதுக்கே உடம்பு வேணும். அந்த கோதா வெட்டுறவனோட முதுகு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி இப்படி தெரியும். இவர்களோடு குஸ்தி போட யார் ரெடி? ஓகே, வாங்க, நீங்கள் ரெண்டு பேர் வாங்க. ஒட்டியானம் காவ்யா வெர்சஸ் ஸ்விம்மர், உங்கள் பேருமா? ஜனனி. ரெடி? யார் முதல்ல முதுகு வந்து தரையில் போட்டு அவங்க தோத்தவங்க. மல்யுத்தம் போட சொன்னா ஏரியால பைப்படியில ஒரு சண்டையில தூக்கி அடிப்போம்ல, குடத்தை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டீங்களே.